வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல், அதுவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கான வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி கோவிலை பற்றி தாங்க இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. திருப்பதி கோவில் அப்படின்னாலே நம்ம சொல்கிறதுக்கு பல்லாயிரம் விஷயங்கள் இருக்கும். அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் சரி, பெருமாளுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய பூஜைகளும் சரி, அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் அங்கே ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்கு. இந்த நிகழ்வுகள் பெரும் ஆச்சரியத்தையும் மெய்சிலிர்க்க வைக்கக்கூடியதாகவும் பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மைங்க. திருப்பதி கோவிலை பற்றி சொல்லணும், அதனுடைய பெருமைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு பணக்கார கோவில் அப்படின்னா அது திருப்பதி கோவில் தாங்க. திருப்பதி கோவிலில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசிக்க வராங்க. அது மட்டும் கிடையாது, திருப்பதி கோவிலை மட்டும்தான் உண்டியல்ல காணிக்கை செலுத்துவதற்காகவும் பக்தர்கள் நீண்ட வரிசையிலையும் காத்திருக்காங்க. அங்கே பிரசாதமாக வழங்கக்கூடிய லட்டு அப்படிங்கிறதும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க. எப்படி திருப்பதி கோவிலை பற்றி, திருப்பதி கோவிலில் நிகழக்கூடிய பல அற்புத நிகழ்வுகளை பற்றியும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருப்பதி கோவிலில் வீற்றிருந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிற பெருமாளுக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு மகா தீபாரதனையனுடைய வீடியோ காட்சியை தாங்க பார்க்க போகிறோம். அந்த வீடியோ காட்சியை பார்ப்பதற்கே மெய் சிலிர்க்க வைக்கக்கூடியதாகவும் பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் ஏன் பக்தர்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? சொல்லப்போனால் அது உண்மைதாங்க. பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்க அந்த பெருமாளுக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு கற்பூர ஆராதனை மகா தீபாரதனையனுடைய வீடியோ காட்சியானது பார்க்கவே பிரமிக்க, அதாவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் நம்மளை நம்மை அறியாமலேயே பக்தியில் மூழ்கடிக்கக்கூடிய வகையில் அந்த மகா தீபாரதனை அமைந்திருக்குங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா பக்தர்களினுடைய கண்களுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்று கூவிக்கொண்டே பக்தர்கள் தரிசனம் செய்யக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமாளுக்கு காட்டப்படும் அந்த மகா தீபாரதனையை காண கண் கோடி வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் இந்த ஒரு பெரும் பாக்கியம் கிடைப்பது அப்படிங்கிறது அரிதுதாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியக்கூடிய அந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் திருப்பதி சுவாமிக்கு பெருமாளுக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த கற்பூர ஆராதனை மகா தீபாரதனையை பார்ப்பதற்கே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு தாங்க சொல்லணும். தற்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் பெருமாளுக்கு நிகழ்த்தப்பட்ட மகா தீபாரதனையினுடைய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தொடர்ந்து பெருமாளை பற்றிய பல சுவாரஸ்ய தகவல்களையும் தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேயர்களே, இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு மிகவும் அற்புதமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு மிகவும் பிடித்த வண்ணத்திலையும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சமான திருப்பதி ஏழுமலையானை காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். பூலோக வைகுண்டம் அப்படின்னு வர்ணிக்கப்படக்கூடிய திருப்பதி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க. அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையில் கலியுக வைகுண்டம் அப்படின்னு கன்னியாகுமரியில் ஏழுமலையான் ஆலயமும் உருவாக்கப்பட்டிருக்கு. சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், சாத்தனார், மணிமேகலை போன்ற இலக்கியங்களேயே திருப்பதி பற்றிய குறிப்புகளும் இருக்குங்க. அவற்றில் திருப்பதியினுடைய அப்போதைய பெயரான திருவிங்கடம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்று இத்தனையோ திருக்கோவில்கள் இருக்கும்போதும் திருப்பதியில் மட்டும் ஏன் பக்தர்கள் கூட்டம் இப்படி அலைமோதுகிறது? காரணம் இல்லாமல் கிடையாதுங்க. இந்த சேஷ்திரத்தில் மகாவிஷ்ணு நடத்தி காட்டிய மகிமைகள் அவ்வளவு இருக்கு. ஒரு நாள் இரு நாள் கிடையாது,
பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டு நடத்திய நாடகம்தான் திருப்பதியில் வெங்கடேஸ்வர பெருமாள் குடிக்கொண்டிருக்க காரணமாகவும் அமைந்திருக்கு. இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளையும் மகிமைகளையும் கொண்ட திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வீற்றிருந்து வரும் பக்தர்களுக்கு, லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் பெருமாளுக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த மகா தீபாரதனையினுடைய கண்கொள்ளா காட்சி, காண கிடைக்காத காட்சியை தற்போது நீங்களும் பார்த்துட்டு வாங்க. நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சியானது திருப்பதியில் வீற்றிருந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிகழ்த்தப்பட்ட மகா தீபாரதனையின் வீடியோ காட்சி தாங்க. இந்த காட்சியை பார்ப்பதற்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு எளிதில் கண்டுகளிக்க முடியாத இந்த பெருமாளுக்கு நிகழ்த்தப்படக்கூடிய மகா தீபாரதனையின் காட்சியை பார்ப்பதற்கு அப்படின்னா நாம் ஜென்மம் பல புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த பெருமாள் கோவிலில் நமக்கு நிதானமாக நின்று தரிசனம் செய்வதற்கே நேரம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஒருமுறை கங்கை நதி கரையில் காசிப முனிவரினுடைய தலைமையில் முனிவர்கள் சிலர் யாகம் செய்து கொண்டிருந்தாங்க. அதை கண்ட நாரதர் இந்த யாகம் யாருடைய நன்மைக்காக நடத்தப்படுது அப்படின்னு கேட்டார். ஆனால் அங்கிருந்த முனிவர்களால் அதற்கு பதிலளிக்க முடியல. ஆனால் பிருகு முனிவரிடம் உதவி கேட்க சென்றனர். பிருகு முனிவரினுடைய உள்ளங்காலில் ஒரு கண் இருந்ததால் அவருக்கு மற்ற முனிவர்களை விட ஞானம் சற்று அதிகமாகவே இருந்திருக்கு. அவர் இதற்கு ஒரு தீர்வு காண நினைத்து பிரம்மனை தரிசிக்க சத்தியலோகத்திற்கு சென்றார். அங்கே பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் துணையுடன் தனது நான்கு முகங்களாலும் ஸ்ரீமன் நாராயணரை போற்றி நான்கு வேதங்கள் ஓதிக்கொண்டிருந்தார். அவர் பிருகு முனிவர் வந்ததை கவனிக்கவே இல்லை. சற்று நேரம் பொறுத்து பார்த்த முனிவர் இவர் வழிபாட்டிற்கு உகந்தவர் இல்லை அப்படின்னு முடிவு செய்து சிவபெருமானை தரிசிக்க கைலாசம் சென்றார். ஆனால் சிவன் பார்வதி தேவியுடன் ஏதோ முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததால் அவரும் முனிவரை கண்டு கொள்ளவில்லை. முனிவரை கண்ட பார்வதி தேவி சிவனிடம் கூற அவரோ தனது முக்கிய ஆலோசனையின் போது முனிவர் குறுக்கிட்டதை விரும்பாததால் அவரை அழிக்கும் நடவடிக்கைகளை ஈடுபடலானார். அதனால் அத்திரமுற்ற பிருகு முனிவர் சிவபெருமானுக்கு சாபமிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அதுக்கப்புறமா மகாவிஷ்ணுவை தரிசிக்க வைகுண்டமும் வந்தார். ஆனால் ஆதிசேஷன் குடைவரிக்க மகாலட்சுமி காலடியில் அமர்ந்து பணிவிடை செய்ய ஆனந்த சயனத்தில் இருந்ததால் அவரும் முனிவர் வந்ததை கவனிக்கலை. அதனால் ஆத்திரத்தில் மதியிழந்த பிருகு முனிவர் மகாலட்சுமியின் உறைவிடமான மகாவிஷ்ணுவின் நெஞ்சில எட்டி உதைத்தார். முனிவரின் கோபத்தை தணிக்க நினைத்த பெருமாள் எட்டி உதைத்த காலை சட்டென பிடித்து பாதங்களை மென்மையாக அழுத்திவிட்டார். அதனால் இதத்தில் முனிவரினுடைய கோபம் தணிந்தது. அதே சமயம் மகாவிஷ்ணுடைய பிருகு முனிவரின் காலில் இருந்த கண்ணை பறித்து விட்டார். பாதத்தில் இருந்த கண் தான் அவருக்கு இத்தனை அகங்காரத்தையும் தந்திருக்க. தன்னுடைய தவறை உணர்ந்த முனிவர் விஷ்ணுவிடம் மன்னிப்பு கோரிவிட்டு மும்மூர்த்திகளில் சிறந்தவர் இவரே என முடிவு செய்தார். இருந்தாலும் தன்னுடைய மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு சென்று இன்று மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாப்பூர் எனும் இடத்திற்கு சென்று விட்டார். அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வெங்கடமலையில் இருக்கக்கூடிய புஷ்கரணியின் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார். இதில் மனமுருகிய பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கன்றுக்குட்டியின் வடிவெடுத்து அவர்களும் பூலோகம் வந்தனர். இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவருடைய அறிவுரைப்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உரு கொண்டு வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றாங்க. அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வெங்கடமலைக்கு மேய அனுப்புவாங்க. அங்கே ஒரு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே அங்கு பால் சுரக்க ஆரம்பித்தது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தாங்க. இதற்கிடையே அரண்மனையில் பசுக்கள் பால் தருவது இல்லை என்பதை கவனித்த மன்னனின் வேலையால் பசுவை பின்தொடர்ந்து வந்தான்.
அது ஒரு இடத்தில் தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசுவின் மீது தன் கூடாலியை வீசெறிய அது பசு மீது பட்டுவிடக்கூடாது என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தான் வாங்கினார். தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால் இரத்தம் வருவதை கண்ட வேளையால் அதிர்ச்சியில் உறைந்தான். இரத்தக்கரையுடன் பசுமாடு வருவதைக் கண்ட சோழராஜா என்ன நடந்தது என அறிய அதை பின்தொடர்ந்தான். அங்கே எறும்பு புற்று ஒன்றின் அருகே தன்னுடைய வேலையால் இருந்து கிடப்பதைக் கண்டு எதுவும் அறியாமல் விழித்தான். அப்பொழுது அவனுக்கு காட்சியளித்த விஷ்ணு அவனுடைய வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டார். ஆனால் மன்னன் மீது தவறேதும் இல்லாத காரணத்தால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய ராஜாவாக பிறப்பான் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயத்தில் அவனுடைய சாபம் தீரும் எனவும் ஆசி வழங்கினார்.